பாவலரேறு பெருஞ்சித்திரனர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இயற்பெயர் மாணிக்கம், அவரோட சிறப்பு பெயர் பாவலரேறு. ஓகேவா? ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவரோட இயற்பெயர் மாணிக்கம். இந்த மாதிரி எல்லாரோட இயற்பெயரும் கேட்டுட்டு அதை வந்து ஆப்போசிட்டில் கேட்பாங்க. ஸோ மேட்சில் அதிலலாம் கேட்பாங்க. ஸோ அதை ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம மேட்ச் தான் ஃபாலோவிங் பண்ணி மேட்ச் ஆன்சர் சொல்லணும். ஸோ அது மாதிரி கேட்பாங்க. ஸோ நூல்கள், இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு என்னென்ன இதழ்களை நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இந்த மாதிரி மூணு இதழ்கள் நடத்தியிருக்கிறாரு. இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் மொத்தம் வந்துட்டு 8 தொகுதிகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த க்வெஸ்சன் கேட்கலாம் கண்டிப்பாக. ஸோ கனிச்சாறில் வந்து எத்தனை தொகுதிகள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு எத்தனை தொகுதிகள்? 8 தொகுதிகள். ஓகேவா? கனிச்சாரில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் வெளிவந்துள்ளது? 8 தொகுதிகள் வெளிவந்துள்ளது. பெருஞ்சித்திரன் இயற்பெயர் என்னது? மாணிக்கம். அவரோட சிறப்பு பெயர் பாவலரேறு. அவர் இழைத்திய நூல்கள் வந்துட்டு கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கத்து, நூறாசிரியம். ஸோ 4 இருக்குது 6th ஸ்டாண்டர்டில் 1st டேம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம படிச்சுட்ருக்கிறது. அடுத்து இவர் இயற்றிய இதழ்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிறது. இவர் வந்துட்டு தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, இருந்தாலும் ஒரு லைன் சொல்லிடுறேன். பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிற குறிப்புகள் அப்படின்னு போட்டால் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கிற ஸ்கூல் புக்ஸில் வந்துட்டு அவரை பற்றி என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லாரோடதுக்குமே வந்துட்டு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.